வணக்கம். இறுதி நாள், இந்த பயணத்திலும் ஒரு இறுதி நாள். துரதிருஷ்டவசமாக அல்லது அதிர்ஷ்டவசமாக அந்நாளை முடிவுக்கு கொண்டு வரும் சாதுரியம் ஏனோ கைகூடி வரவில்லை. நிறங்கள் அந்நியப்படுத்தாத மனிதர்களோடு வெயில் படுத்திருக்கும் புல்வெளி, சுருட்டி வைக்கப்பட்ட படுக்கை கதவருகில் மௌனமாய் நின்றிருக்கும் ஒரு ஜோடி சூக்கள், நீல நடைப்பயணங்களில் ஓடையோடு நகரும் ஒற்றை வழிப்பாதை, வினோதமான பறவைகளின் அணுக்கம், ஒகேரியின் சுருட்டி கட்டிய தலைமுடி என நீண்டு திரிகிற கதைகளால் ஆன உணவு மேசையில் மிட்டாயை நுணுக்கி உண்ணும் குழந்தை என கடைசி இரவை சுவைக்கிறேன். விடைபெற இயலா இரவு உணவு மேசையின் மீது அமர்ந்திருக்கிறது எங்களோடு ஒரு வரைபடம் போல கச்சிதமாக. ஒரு வீடு இரு வாசல், தன் எளிய வீட்டை தன் செயல்களால் மென்மேலும் எளிமையானதாக்குகிறாள் அம்மா. விலங்கின் பணிதலோடு அவமானத்தினால் பிசுபிசுக்கும் தருணங்களை உலர்த்தியபடி மட்டும் மெளனங்களை உதிர்த்தவாறு எதிரான ஒழுங்குகளை பேணிய வண்ணம் தான் சுமந்திருந்த பொதிகளை தனக்குள்ளேயே இறக்கி வைக்கிற அம்மாவின் வீட்டைப் போலல்ல உலர்காலை பொழுதில் துவங்குகிற அப்பாவின் வீடு. அது குரல்களின் உக்கிரத்திலும் உடலின் உஷ்ணத்திலும் தகிக்கிறது. வார்த்தைகளை கொட்டி அறைகளையும் அம்மாவின் மூளையையும் நிரப்புகிறது. உடலற்ற குரலும் குரலற்ற உடலுமாய் அலைமோதி ஓங்கிய தோள்களாய் உயர்ந்து நின்று அம்மாவின் உடலை கிழிகிறது. முதிர்ந்த இரவுகள் தோறும் உறக்கத்திலிருந்து தட்டி எழுப்புகிறது அம்மாவின் ஓய்வை. என்றேனும் நான் மடியிலிட்டு தாளாட்டி உறங்கச் செய்ய வேண்டும் என்னுள் விழித்திருக்கிற அம்மாவின் வீட்டை. தனித்த ஒற்றை பெண், ஒற்றை தனிப்பெண் வசிப்பதற்கான வீடுகள் இந்நகரில் இன்னும் கட்டப்படவில்லை. அவள் சொல்கிற உண்மைகள் பொய்களாக மாறிவிடுவதால் அவர்கள் பொய்கள் சொல்ல பழகிக்கொள்கிறார்கள். அவளது அண்டை வீடுகளில் கதவுகள் எஃகினால் செய்யப்பட்டவை, எத்தகைய சந்தர்ப்பத்திலும் நெகிழ்ந்து கொடுக்காதவை, கருணையற்றவை. அவள் வசிக்கும் தெருவில் உள்ள மனிதர்களின் அழுக்கடைந்த மூளைகளில் அவளை குடியேற்றிக் கொள்கிறார்கள். அவள் வீட்டிற்கு வரும் எலக்ட்ரீசியனும் கேபிள் டிவி காரணம் அதீத பகட்டினை வெளியில் காட்டிக் கொள்கிறார்கள். அவளின் படுக்கை அறை குறித்து புனையப்பட்ட கதைகளுக்காக காத்திருக்கும் காதுகளுக்கு தெருவில் பஞ்சம் ஏதுமில்லை. தனித்திருந்து வாழும் பெண்கள் கற்பனைகளுக்கும் நிஜத்திற்கும் இடையேயான வெளியில் மர்மங்களோடு வாழ பழகிக்கொள்கிறார்கள். புது மணப்பெண்ணும் புது இரவும், மாலை நேரத்து மஞ்சள் வெயில் முகத்தில் வழிய தயங்கியபடி விடைபெறுகிறாள் மணப்பெண். அவளது பர்தாவுக்குள் முகம் புதைத்தபடி மலர்களின் வாசனையோடு இணைந்த புணர்ச்சியை போதிக்கிறாள் தமக்கை. தானே அறிந்திராத தடித்த புத்தகத்தின் பக்கங்களை துரித கதியில் புரட்டுகிறாள். எந்த நாளில் புணர்ந்து கருவை தள்ளி வைக்கலாம் எனவும் எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டதெனவும், கூடவே புணர்ச்சிக்கு பிந்தைய சுத்தபத்தங்களையும் சிறிய உருவத்திற்கேற்ற சின்ன கண்களில் குறுக்கிடுகிற வாழ்வின் சுகவீனங்களையும் நைந்து போன புணர்ச்சியின் வெற்று சூத்திரங்களையும் தனக்குள்ளாகவே ஒழித்தபடி அவ்வப்போது வெட்கத்தில் துவண்டு வெளிகிற வார்த்தைகளை சிறுமியின் அசட்டு தன்னம்பிக்கையுடன் துடிப்போடு கடிவாளமிட்டபடி தன் காது தொங்கட்டானில் சிக்கி மடங்கிய ஆலோசனைகளை நீவி எடுத்து அன்றைய முழு இரவுக்குமாக படுக்கையில் படுத்துகிறாள் புது மணப்பெண். உடலை பேச விடுவோம். என்னை உடலாக நம்புகிற உங்களிடம் எனதொரு சற்று பேசட்டும். என் மனதின் நுட்பங்களை கேட்க விருப்பமில்லாத உங்களது செவிகளிடத்தில் அது உறக்க பேசட்டும். தன்னை பிரகடனப்படுத்துவதற்கான வழியோடு அது பேசட்டும். வளர்ந்த பருவத்தில் வீடுகளில் தன்னை பதுக்கிய ஒரு காலத்தின் போராட்டத்தை அது பேசட்டும். தன் வெளிர்நிற மங்கிய கழிப்பறை பீங்கானில் சிவந்த ஒரு பட்டு துணியென சிந்திய முதல் தீட்டினை உடமுடத்த பழந்துணியில் உற்றி எடுத்த துன்பத்தை அது பேசட்டும். நளினங்களையும் அலங்காரங்களையும் யுகங்களாக பேண நேர்ந்த அவலத்தை அது பேசட்டும். ஊற துவங்கிய உடலின் காமத்தையும் காதலையும் தனக்குள்ளேயே ஒழித்து வைத்த உறுதியை அது பேசட்டும். யார் என்றறியா யாரோ ஒருவனின் காமத்திற்கு படுக்கையில் தங்கிய கொடுந்துயரை அது பேசட்டும். சிசுக்களை பெற்றும் கருக்களை அழித்தும் புறையேறிய கருப்பையில் கசியும் வெட்டையின் துர்வாடையை, முட்டியில் தேங்கிய மாதவிடாய் வழியை அது பேசட்டும். மூடர்கள் வண்புணர்வது உடலை மட்டுமல்ல, ஓயாத இயற்கையை அதன் சீற்றத்தை சுமந்து கொண்டிருக்கும் ஓர் ஆயுதத்தை. பரிசளிக்க இயலாக்காடு.
இன்று அவளது வருகையில் ஒரு அபத்த நாடகம் என் வீட்டு வரவேற்பறையில் நிகழ்கிறது. வறண்ட நிலத்தில் விழுகிற நிழலென அவளது கண்களுக்கு கீழாக சில இருள் வளையங்கள். பட்டாம்பூச்சி ஒன்று கக்கத்தில் படபடத்தது. பயத்தை மலையாக குவித்திருந்த இரு கருநீல விழிகளை அன்றும் பார்த்தேன். பட்டாம்பூச்சியை படுக்கையிலும் விழிகளில் உருண்ட பயத்தை கலட்டி டேபிளிலும் ஊறவிட்டாள். தனக்குள் அடைகாத்திருந்த மௌனத்திருந்த தூசணைகளை வாஷ்பேசினில் உமிழ்ந்து தண்ணீரால் கழுவினாள். நிலை கண்ணாடியில் பதிகிற ஸ்டிக்கர் புட்டின் மீது தெரித்து அமர்கிறது நொறுங்கி சிதற இயலாத வெறுப்பு. எங்களது நீளு உள்ளங்கைகளுக்குள்ளாக தடுமாறும் வாதை. காடுகளை யாசிப்பவளுக்கு பரிசீலிக்க யாரிடமும் இல்லை ஒரு காடு. வீடில்லா ஓர் உலகு தேடும் அவளது பயணம். கக்கத்து பட்டாம்பூச்சியோடு மனாந்திரங்கள் பெருகும் காலம் ஒன்றில் அவளுக்கும் வாய்க்கட்டும் ஓர் பானகம். அன்றிரவு என் மேஜையின் மீது பயம் விழுங்கும் இரு கருநீல விழிகள் உருண்டு கொண்டிருந்தன. இப்பேரண்டத்தின் அமைதியின் மீது கடந்து செல்லாத மரணம். துக்க நாளொன்றின் நினைவு நாள் இன்று. நோயுற்ற நாய்க்குட்டி என எனது மேசைக்கு கீழே சுருண்டு கிடக்கிறது. இந்த கொடிய நாள் கழுவ மறந்த காப்பி குப்பையின் வறண்டையில் ஒட்டி கிடக்கிறது. நாள்காட்டியில் துடித்துக் கொண்டிருக்கும் அந்த நாளின் இருப்பை கிழித்து எறி. இந்த நாள் செல்லாததென்று எனக்குள் அறிவித்துக்கொள். திறந்து கிடக்கும் பால்கனிக்கு வெளியே பகட்டாக தெரியும் சூரியனை விரட்டு. முந்தைய நாளில் மீந்த உணவை உண்ணு. முதல் நாள்தான் இன்னும் மிச்சம் இருப்பதான பாவனைக்கு உதவும். இன்றைய தினசரியை திறக்காத கதவுக்கு வெளியே காத்திருக்கச் செய். நாளை மாற்றி மாற்றி யோசி. இந்த நாளில் அன்று நிகழ்ந்த மரணத்தை அது தரும் துக்கத்தை காலத்தால் குழப்பு. கசகசக்கும் நினைவுகளை டிஷ்யூ பேப்பரில் வழித்து துடைத்து குப்பையில் எறி. சுவரில் இறை தேடும் சுவர் பள்ளிக்கு பூச்சிகள் தீர்ந்த பிறகு இந்த நாளை அதன் பசிக்கு உணவாக்கு. ஒரு மரணம் இன்னொரு முறை நிகழாமல் அந்த மனிதனை காப்பாற்ற இந்த நாளை இல்லாமல் செய். அல்லது இந்த நாளை கொலை செய். போதும் தனிமை. அரவமற்ற தெருவிலிருந்து நான் அழைத்து வந்த தனிமையின் ஒரு துண்டு. இருள் அலையும் என தரையில் ஒளி கசியும் ஒரு விளக்கு. வரவேற்பறை தாண்டிய முற்றத்தில் ஒரு சந்தேக பிராணி. இறுக்கி கட்டிய எனது உள்ளாடைக்குள் கிசுகிசுக்கும் காதலன். மறுக்கப்படுகிற வெளியில் அது ஒரு துயரம். மரங்களிலிருந்து உதிர்ந்து கொண்டிருக்கிற பறவைகளின் ஒளியில் விழித்தெழும் மிருகம். இழித்து எழுகிற மிருகத்தின் நிரந்தர காதலி நான். சமன். ஒரு நாளை விட மற்றொரு நாள். ஒரு வருத்தத்துக்கு மாற்றாய் வேறொரு வருத்தம். ஒரு துரோகத்திற்கு மாற்றாய் வேறொரு துரோகம். ஒரு துக்கத்திலிருந்து வெளியேற வேறொரு துக்கம் என சமன் செய்கிற வாழ்வு என்று உணர்கையில் அவமானம் பிடுங்கி தின்கிறது. ஒரு நாளின் மீது மற்றொரு நாள் குழுவைப் போல தடயங்களின்றி சப்தமின்றி ஊர்ந்து செல்கிறது. காலத்தின் மீது படிந்து கிடக்கிற ஒட்டடைகளை சற்றே களைத்துவிடும். கடும் தும்மலைக்கிடையில் இந்த நாள் வெளியேற்றும். நன்றி.